கடிதம் விண்ணப்பம் அதாவது 10ஆம் வகுப்புல வினாயன் 39 என்ற வினாயன்ல 5 மதிப்பெண்ணுக்குரிய வினாவா கடிதம் கட்டாயம் கேட்கப்படக்கூடிய ஒரு வினாவாக அமைந்துள்ளது இந்த கடிதம் விண்ணப்பம் கடிதம் எப்படி எழுதுறது விண்ணப்பம் எப்படி எழுதுறது அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இப்ப கடிதம் அப்படினு சொன்னா உறவினர்களுக்கு எழுதக்கூடியதுதான் கடிதம் இதே விண்ணப்பம் அப்படினு சொன்னா அலுவலகங்களுக்கு நம்முடைய தேவைகளை குறித்து எழுதுவதுதான் விண்ணப்பம் இப்ப இங்க வந்து நண்பனுக்கு கடிதம் ஒரு விண்ணப்பம் நம்முடைய வினால கண்டிப்பா கேட்பாங்க அதுல வந்து நாம ஒரு கடிதமோ ஒரு விண்ணப்பமோ எழுதலாம் இப்ப இங்க நண்பனுக்கு வாழ்த்து மடல் அதாவது ஒரு கட்டுரை போட்டியில நண்பன் வெற்றி பெற்றிருக்கான் அந்த செய்தியே நமக்கு தெரியுது அதனால நமக்கு வந்து நாம வந்து நண்பனுக்கு ஒரு அவன வாழ்த்தி ஒரு கடிதம் எழுத போறோம் சரிங்களா இப்ப நண்பனுக்கு வாழ்த்து மடல் இது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படினு சொன்னா வலது பக்கத்துல மேல இடம் நாள் கட்டாயம் எழுதணும் இந்த இடம் அப்படின்றது நீ எங்க இருந்து கடிதம் எழுதுறியோ அந்த இடம் இப்ப நான் வந்து மதுரையில இருந்து எழுதுறேன் அப்படினு சொன்னா மதுரை எந்த தேதியில எழுதுறேன் 30/5/2020ல எழுதுறேன் அப்போ அங்க அந்த தேதி அப்ப மதுரைக்கு கமா 30 தேதிக்கு வந்து புல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி அடுத்து ஒரு லைன் விட்டு அடுத்த லைன்ல அன்புள்ள நண்பா நண்பா பக்கத்துல கண்டிப்பா கமா போடணும் இந்த கடிதங்கள் எழுதும்போது கமா புல் ஸ்டாப் ரொம்ப முக்கியமானதாகும் அப்போ நான் இங்கு நலம் கமா அதுபோல் அங்கு உன் நலம் அறிய ஆவல் நான் இங்கு நலமா இருக்க நீ அங்க எப்படி இருக்க அப்படின்றது அறியிறதுக்கு நான் ஆவலா இருக்க மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் நீ மாநிலத்தில் முதல் பரிசு பெற்றதை அறிந்து மகிழ்ந்தேன் அப்போ மரம் இயற்கையின் வரம் அப்படின்ற தலைப்புல கட்டுரை போட்டியில நீ மாநிலத்தில் முதல் பரிசு பெற்றிருக்க அதற்காக உன்னை மனமாற வாழ்த்துகிறேன் இதுபோல் நீ மேலும் பல பரிசுகள் பெற வாழ்த்துகிறேன் அப்ப நீ வந்து கட்டுரை போட்டியில முதல் மாநிலத்தில் முதல் பரிசு பெற்றிருக்கா அது எனக்கு மகிழ்ச்சி நீ மேலும் மேலும் இந்த மாதிரி அதிகமான பரிசுகள் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடும் கடைசியில் புள்ளி ஸ்டாப் ரொம்ப முக்கியம் அடுத்தது அதே மாதிரி வலது பக்கம் கீழே இப்படிக்கு கமா உன் அன்பு நண்பன் கமா அடுத்து அதுக்கு கீழே உன்னுடைய பெயர் வரணும் அப்போ உன்னுடைய பெயர் வர்ற இடத்துல நம்ம பப்ளிக் எக்ஸாமில் பெயர் போட மாட்டோம் அதனால் ஆ ஆ ஆ அப்படின்னு சொல்லி போட்டு புல் ஸ்டாப் அங்கே வச்சுருவோம் இதே ஆங்கிலத்தில் எழுதும்போது எக்ஸ் 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 போடுவோம் சரிங்களா அடுத்து இது முடிச்ச அடுத்து ஒரு வரி விட்டுட்டு அதுக்கு கீழே நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உரைமேல் முகவரி இப்போ இந்த உரைமேல் முகவரி அப்படின்னு சொல்லும்போது பெறுநர் அப்படின்னு எழுதணும் யார் அதாவது நண்பனுக்கு இதை வந்து எழுதணும் இல்லையா அப்போ இந்த இடத்துல நண்பனுடைய பெயரை நாம் அங்கே போட மாட்டோம் அப்போ இங்கே ஆ ஆ அப்படின்னு போட்டு கமா 8, பாரதி தெரு, கம்பர் நகர், மதுரை புல் ஸ்டாப் நீங்கள் வந்து பின்கோடு போடுறதா இருந்தாலும் பின்கோடு போட்டு நம்ம வந்து புல் ஸ்டாப் போடணும் அப்போது நண்பனுக்கு கடிதம் எழுதும்போது முதல்ல இடம் நாள் அன்புள்ள நண்பா அதுக்கப்புறம் இப்படிக்கு உன் அன்புள்ள நண்பன் உரைமேல் முகவரி இதெல்லாம் வந்து ரொம்பவும் அவசியமானது இதுக்கு நமக்கு வந்து 5 மதிப்பெண்ணை ஒவ்வொன்றுத்துக்கும் மதிப்பெண்களை பிரித்து கொடுப்பாங்க அதனால் இதெல்லாம் அவசியமாக நம்ம எழுதணும் அடுத்தது விண்ணப்பம் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் முதல்ல விண்ணப்பம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்பவுமே இடது பக்கத்தினுடைய மேலிருந்து தான் நம்ம வந்து தொடங்கணும் அதே மாதிரி வலது பக்கத்தினுடைய பாதியில் வந்து விண்ணப்பத்தை முடிக்கணும் நீ வலது பக்கத்தில் எழுதி அடுத்த பக்கத்தில் வந்து கொண்டு போய் முடிக்கக்கூடாது எப்போவுமே நம்ம பார்க்கும்போது இப்போ நான் எப்படி வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கணும் அதே மாதிரி தான் எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து அந்த பேஜை வந்து தேர்ந்தெடுத்து எழுதணும் சரிங்களா இப்போது இங்கே என்ன விண்ணப்பம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் முதல்ல புகார் கடிதம் இப்போ வந்து அனுப்புனர் நம்ம வந்து யாருடைய பேரும் போடக்கூடாது அங்கே அதனால் ஆ ஆ அப்படின்னு போட்டுக்கிறோம் கமா 8 பாரதி தெரு கம்பர் நகர் மதுரை புல் ஸ்டாப் அடுத்து பெறுநர் வந்து உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்கள் நமக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க உணவு பாதுகாப்பு ஆணையர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய பேரை கொண்டு தான் நம்ம வந்து பெறுநர் எழுதுவோம்
அப்போ உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்கள் உணவு பாதுகாப்பு ஆணையம் மதுரை. அப்போ இதுக்கும் வந்து கமா கமா ஃபுல் ஸ்டாப். அடுத்து மதிப்பிற்குரிய ஐயா கமா அதுக்கு கீழே பொருள். பொருள் வந்து தரமற்ற உணவு வழங்கிய உணவு விடுதியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுதல் சார்பு. இப்போ நீங்கள் இந்த அனுப்புனர் எப்படி எழுதணும் அப்படின்னா மார்ஜின் ஓரத்தில் எழுதணும், பெறுநரும் மார்ஜின் ஓரத்தில் எழுதணும், மதிப்பிற்குரிய ஐயா மார்ஜின் ஓரத்தில். இப்போ அனுப்புனர் வந்து பேர் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்களோ அதே அளவில் தான் பெறுநரும் எழுதணும், பொருளும் எழுதணும். இப்போ பொருள் எழுதும்போது தரமற்ற உணவு வழங்கிய நான் எப்படி எழுதியிருக்கணும், அடுத்த வரி உணவு அதுக்கு கீழேருந்து தான் தொடங்கணும், பொருள் பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. அடுத்து வணக்கம். நான் நேற்று மாலை மதுரையில் உள்ள தெஞ்சல் உணவு விடுதியில் உணவு உண்பதற்காக என் குடும்பத்துடன் சென்றிருந்தேன். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு பத்தி மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன். அடுத்த பக்கத்தில் போனோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த பக்கத்தில் நம்ம ரெண்டு பத்தி எழுதியிருக்கோம் இல்லையா. அப்போது அடுத்த பத்திக்கு ரெண்டு பத்தியை நம்ம அடுத்த பக்கத்துக்கு ரெண்டு பத்தியை கொண்டு போனோம். இதில் வந்து அங்கு வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாக இருந்தது, மீன் வறுவல் தரம் இல்லாததாக இருந்தது, விலையும் மிக அதிகமாக இருந்தது, அவ்விடுதி தூய்மையற்றும் எங்கு பார்த்தாலும் ஈக்கள் மொய்த்தபடி காணப்பட்டன. அடுத்த பத்தியில் என்னிடம் உள்ள விடுதியின் ரசீதியின் நகலை இத்துடன் இணைத்துள்ளேன். தாங்கள் அவ்விடுதியின் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து பத்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு பத்தியாக பிரித்து எழுதணும், இல்லை ரெண்டு பத்தியாகவும் நம்ம எழுதலாம். அந்த ஒரு பத்தியை முதல் பேஜில் கீழேயும் அடுத்த பத்தியை இப்போ நான் எழுதியிருக்கிற மாதிரி மேலேயும் எழுதணும். அதுக்கு கீழே நன்றி ஆச்சரியக்குறி, நன்றிக்கு அடுத்த வரியில் தான் இப்படிக்கு, இப்படிக்கு நேராக இடம் எழுதியிருக்கணும். அதே மாதிரி நாள், நாளுக்கு நேராக உண்மையுள்ள, அதுக்கு கீழே வந்து ஊர் பொதுமக்கள் அப்படின்றத, இல்லை அதுக்கு கீழே ஊர் பொதுமக்கள் தேவையில்லை, நம்ம யார் எழுதுறோமோ அவங்களுடைய எக்ஸ் 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 போட்டுக்கலாம் சரிங்களா. அடுத்து உரைமேல் முகவரி பெறுநர். இப்போ இங்கே பெறுநர் அட்ரஸ் என்ன எழுதுறோமோ அதே அட்ரஸ்ல தான் நம்ம இங்கேயும் எழுதணும். இதை வந்து மார்ஜின் ஓரத்தில் நம்ம வந்து பெறுநர் முகவரியே எழுதணும். அப்போது இதுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு மதிப்பெண்ணை வந்து பிரித்து பிரித்து அனுப்புனருக்கு ஒரு மார்க், பெறுநருக்கு ஒரு மார்க்கு, அடுத்து வந்து இப்படிக்கு நன்றி இடம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மார்க்கு, மீதி மார்க்கு நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டு மார்க்கை நம்முடைய பத்தி இரண்டு பத்திகளுக்கு ஒரு ஒரு மார்க் அப்படின்றத பிரித்து கொடுப்பாங்க. அப்போது இந்த மாதிரி எழுதும்போது நமக்கு வந்து முழுமையான மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு உண்டு.